இருகாணி சிறகமைத்து இழுப்பை மர கோடு உயர்த்தி இதமாக நழுலூட்டி என்றென்றும் தளட்டும் புவிமாது மடிதண்ணில் புன்னகை இதழ் விரித்து மல சிரிக்கும் குளமொன்று குணங்கொன்று உதித்தெழுந்த குளமாதர் அணங்கு வாழ் மாடத்தின் பிற்குடக்கே 500 அடிகோளுக்கப்பால் இருள் சூழ்ந்த இனநெறி இயங்கும் குன்றங்களில் மலையாட்டு முளை காட்டி தன் மலளைக்கு பாலூட்டி மனநிறைவு பெற்றது போல் சிறுகுன்றம் தலை தூக்கி சேயோன் வருகின்ற குயில் குஞ்சி கழுதூட்டி குளிரை காரோட்டி கொஞ்சி வரும் அளவாளிய காட்சி இதனை அளவின்றி கண்டேன் இச்சிவன் அடியாண்டி. வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா அச்சியலன் சந்தன் சாம்ராஜ். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு பாடல், அந்த பாடலை படிக்கும் போதும் அந்த பாடல் பற்றி நீங்கள் கற்பனைக்கு எடுத்துக்கும் போதும் அது ஒரு மாதிரி உங்களுக்கு தாளாட்டம் சீராட்டம் பாராட்டம் அந்த மாதிரி ஒரு பாட்டை தற்செயலாக படித்தேன் பார்த்தேன். சரி, அதை வந்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்க்கும்போது ஒரு தாய் தன் செய்க்கு குழந்தைக்கு அருமையாக அழிஞ்சி எடுத்து தன் மரபகத்தில் பாலூட்டி சீராட்டி கொஞ்சி வளர்த்து அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த குழந்தையும் அந்த குழந்தைய அந்த தாய் எந்தளவுக்கு வளர்த்துறாங்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போதும் இந்த சிவனாண்டிக்கு சிவனடியானுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிறாரு அறம்பாடியார். அந்தளவுக்கு ஒரு அன்னை தன் மழலைக்கு பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி தூங்க வைக்கிறத தாளாட்டுறதை பார்த்துட்டாரு. எப்படி பார்த்தாருன்னு தெரியல, அதான் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாருல. அவர் கண்டினியூஸாக அவருடைய வேலையே அது தான், கல்கி வாட்ச் பண்ணுறது தான் அனுதினமும் அவருடைய தொழிலே அறம்படியாரியோடைய வேலையே. அப்படிப்பட்டவர் எங்கே பார்க்குறாருன்னா பெரிய காணி நிலம், பெரிய நிலப்பரப்பில் ரெண்டு காணி அளவு கொண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பில் அருமையாக மரங்கள்லாம் பூத்து ஒழுங்கக்கூடிய ஒரு இடத்துல, நிழல்கள்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு இடத்துல, கிழக்கு திசையில் ஒரு அழகிய குளம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 500 அடிக்கு அப்புறம் மேற்க ஒரு பெண் தெய்வ கோவிலும் இருக்குது. அங்கே தான் இந்த அரிய வகை நிகழ்ச்சியை காட்சியை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறாரு நம்ம அறம்பாட்டியார். அது எங்கங்கிறது என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே நேரம் இன்னொரு தகவலையும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கல்கியை நாம் நெருங்கிட்டோம், ஆல்மோஸ்ட் 80-85% கிட்டக்க வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறோம். கல்கியை எட்டி பிடிச்சிடலாம். கல்கியை காணக்கூடிய நாட்கள் நிமிடம் மிக அருகாமையில் இருக்கிறது என்றதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதே நேரம் நேற்றைய தினம் நேற்று முன்னாடி தினம் எல்லாமே ரொம்ப முக்கியமான தினங்கிறத நான் என்னுடைய சேனலில் உங்களுக்கு நினைவூட்டியிருந்தேன். அந்த நினைவூட்டுதலினால் மறுபடியும் ஒரு அடித்து சொல்கிறேன் பாருங்க. கரு ஊரார் என்னும் சித்தருடைய ஆசீர்வாதமும் கல்கி கிடைச்சது. அதே நேரம் வைகுந்தர் ஐயா வைகுந்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாத அனுகிரகமும் நம்ம கல்கிக்கு கிடைச்சது. இப்படி வள்ளலாறு, போகர், புலிப்பாணி, பாபாசி, மகாவிஷ்ணு, முருகன், சிவன், உமையாள் அனைத்து ஒளிவட்டங்களும் ஐயனை நெருங்கிவிட்டன, சூழ்ந்துவிட்டன. ஒளிவட்டங்கள் கூட்டங்களுடன் ஐயன் படை சூழ வெளிவர ரெடியாக இருக்கிறார் கல்கி என்பதை இந்த இடத்தில் நான் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். நிறைய பேர் வள்ளலார் தான் கல்கி, விஜயகாந்த் தான் கல்கி, ரஜினி தான் கல்கி, விஜய் தான் அடுத்த கல்கி, சீமான் தான் அடுத்த கல்கின்ட்டுலாம் சொல்லிட்டு கூடாது. நான் தான் கன்னியாகுமரியிலேருந்து ஒன்று சொல்லிட்டேன்னு தெளிவா எல்லாருமே இறங்குவாங்க. எப்போ எப்படின்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வீரபிரமேந்திரன் சரி, வள்ளலாரும் சரி, நாஸ்டலும் சரி, கோரக்கரும் சரி, போக்கரும் சரி, சொன்னவங்க எல்லாருமே வந்து போச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு உடல் எடுத்து தேர்ந்தெடுத்து அங்கே அவங்க விஷயத்தை பாஸ் பண்ணுவாங்க, அது வெளியே வரும் தானா. சோப்பை எல்லாரும் ஒருத்தர் தான், நம்ம மீண்டும் வலியுறுத்துறேன் பாருங்கள். இங்கே ஒருவனத்தான் அறம்பாடியார் திட்டவட்டமாக சொல்கிறாரு. அதனால் இங்கே 9 பேரையோ 25 பேரெல்லாம் ஒன்றால் வரப்போகிறது இல்லை. அப்படி வரவங்களெல்லாம் வேறு வேறு படை, வேறு வேறு சேனை, வேறு வேறு விஷயத்துக்கு கல்கிக்கு உறுதுணையாக வரப்போகிறாங்க. கல்கி அப்படிங்கிற ஒரு அழிவில்லா ஆட்சியாளன் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த போஸ்ட்டை ஒருத்தனுக்கு மட்டும்தான் அருளப்பட்டிருக்குது. அவன் பல ஒளி ரூபங்கள் பெற்றவன், அவனே வள்ளலார், அவனே முருகன், அவனே கிருஷ்ணன், அவனே இயேசுநாதர், அவனே போகன், அவனே புத்தன்.
அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் மகதி தனியாக வருவார், கல்கி தனியாக வருவார், தியேட்டர் இவளனும் சாம்பனும் தனித்தனியாக எல்லாம் வந்து எல்லாமே ஒரு 10-20 பேர் ஒரு ஜீப்பில் வந்து இறங்குவாங்கன்னு நினைக்காதீங்க. பல ஆன்மாக்களை ஒரு ஒளி ரூபமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் அவருக்கு ஐயா வைகுந்தருடைய ஆசையும் சித்தர் கருவூரர் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைத்தது என்பதை நான் இங்கு சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், அவர்களை நாம் 85% நெருங்கிவிட்டோம். கல்கி மிக அருகாமையில் நம்முடன் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் அப்படி ஒரு பெரிய நிலத்தில் அந்த இழுப்பை மரங்கள் நிழலோட அந்த கிழக்கு திசை அழகிய குளம் இருக்க, அங்கே 500 அடிக்கு அப்பால் மேற்க ஒரு கிழக்கு மேற்க 500 அடிக்கு அப்பால் ஒரு பெண் தெய்வம் கோவில் இருக்க, அங்கே ஒரு தாய் தன் மார்பகத்தால் தன் மழலை செய்யவன முருகனாக அது குழந்தையோ அணைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தழுவி குழந்தைக்கு பாலூட்டி அந்த மழை பொழுத நினைக்கும் போது வர்ணிக்க வார்த்தையே இல்லை அப்படிங்கிறாரு அறம்பாடியார். அறம்பாடியார் வந்து குழந்தையும் தாயும் அந்த பாசத்தான் பார்க்குறாரு. நீங்கள் வேற எதையாவது பார்த்துட்டாருன்னு நினச்சிட வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திப்பது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.